யார் கூட கூட்டணி? அன்னியார் போட்ட அல்டிமேட் பிளான். தெம்பாக வந்து தேமுதிகவை தூக்கி நிறுத்துவாரா கேப்டன்? எதிர்பார்ப்பில் தொண்டர்கள். விஜயகாந்தின் கட்சி தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க போகிறது? யார் எத்தனை சீட்கள் தரப்போகிறார்கள்? அதற்கு தேமுதிக தன்னை எந்த அளவுக்கு பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற எதிர்பார்ப்புகள் அரசியல் களத்தில் முளைக்க தொடங்கியுள்ளன. எம்பி தேர்தலுக்கு நாட்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கும் மேலே இருக்கு. ஆனாலும் இப்போதே கூட்டணி சலசலப்புகள் ஆங்காங்கே ஒழிக்க தொடங்கிவிட்டன. கடந்த 6 மாத காலமாகவே இதற்காக தமிழக பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. ஆனால் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று திடுதிப்பென்று அறிவித்து பாஜகவுக்கே ஷாக் தந்துவிட்டார் பழனிசாமி. அந்த வகையில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பிரேமலதா ஒரு பேட்டி தந்திருந்தார். அப்போது நடைபெறவுள்ள 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது சட்டமன்றத்திற்கும் சேர்த்து தேர்தல் வரும் என பாஜகவினர் சொல்லி வருகிறார்கள். தேமுதிகவை பொறுத்தவரை நேர்மையான தேர்தலை தான் நாங்கள் எதிர்கொள்வோம், நேர்மையாக தேர்தல் நடக்க வேண்டும், யாருடனும் இப்போது வரை கூட்டணியில் கிடையாது என்று கூறியிருந்தார். பிரேமலதா இப்படி சொல்லிவிட்டாலும் தனித்து தேமுதிகவால் களம் காண முடியாது என்பது உண்மை. அதே சமயம் கடந்த முறை தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளாமல் எடப்பாடி எடுத்த தவறான முடிவை பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் விமர்சிக்கவே செய்தனர். என்ன இருந்தாலும் விஜயகாந்தை கைவிட்டிருக்க கூடாது என்ற ஆதங்க குரல்கள் திமுக ஆட்சிக்கு வந்தும் கூட ஒழித்துக் கொண்டிருந்தன. இப்போது எம்பி தேர்தலுக்கு தமிழக கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் 1% குறைவான வாக்கு சதவிகிதத்தை வைத்திருக்கக்கூடிய தேமுதிகவை யார் எந்த கூட்டணியில் சேர்த்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. ஸ்டாலினை பொறுத்தவரை நண்பர் விஜயகாந்த் மீது அபரிமிதமான பாசத்தை வைத்திருப்பவர். சில மாதங்களுக்கு முன்பு தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் பலர் திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்த போதும் கூட விஜயகாந்த் மனம் புண்படும்படி யாரும் நடந்து கொள்ள வேண்டாம் என்று மறைமுகமாக அவர்களது வருகையை தடுத்து நிறுத்தினார் ஸ்டாலின். அந்த வகையில் தேமுதிகவை இணைத்துக் கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதே சமயம் விஜயகாந்த் மீது பாஜக மேலிட தலைவர்களுக்கும் தனி பிரியம் உண்டு என்பதால் இந்த முறையும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கவே அக்கட்சி ஆர்வம் காட்டக்கூடும். ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி வைத்து பாஜக போட்டியிட்டாலோ அல்லது தனித்து போட்டியிட்டாலோ தேமுதிகவுக்கு ஒரு சீட் கண்டிப்பாக பெற்று தந்துவிடும் என்றே தெரிகிறது. அப்படியானால் பிரச்சாரத்திற்கு விஜயகாந்த் வருவாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுகிறது. விஜயகாந்தின் 70வது பிறந்தநாள் விழாவின் போது தொண்டர்களை சந்தித்து பேசினார். அப்போது தொண்டர்களை மறைத்துக் கொண்டு நிர்வாகிகள் நின்றிருந்த போது ஏ நகரி என்று சைகையால் விஜயகாந்த் சொன்னது வீடியோ காட்சியாக வெளிவந்தன. எனவே விஜயகாந்துக்கு பேச்சு சரியாக வரவில்லை, நிற்பதற்கும் முடியவில்லை என்ற சூழலில் இந்த 2 பிரச்சனைகளையும் தேர்தலுக்குள் சரி செய்துவிட முடியும் என்று குடும்பத்தினர் பலமாக நம்புகின்றனர். அதுவரை அதற்காகவே தொண்டர்களை சோர்வடையாமல் வைத்துக் கொள்ளவும் இருக்கும் தொண்டர்களை கட்டி காப்பாற்றுவதற்காகவும் கட்சி தலைமை வேகமாக செயல்பட துவங்கியுள்ளது. உட்கட்சி தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மற்றொரு பக்கம் விஜயபிரபாகரன் இளைஞர்களை கவரும் வகையில் செயல்பட்டு வருகிறார். கட்சியினரின் இல்ல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார். ஆனால் அதே சமயம் தேமுதிகவின் வாக்கு சதவிகிதத்தை உயர்த்த வீழ்ந்து கிடக்கும் கட்சியை செங்குத்தாக தூக்கி இந்த செயல்பாடுகள் மட்டுமே போதுமானதாக இருக்காது. மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து மக்களுடன் நெருங்கியிருந்தால் மட்டுமே எந்த கட்சியும் அதன் அடையாளத்தை பெறும். அந்த வகையில் ஒரு பக்கம் கட்சியை பலப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் வெகுஜன மக்களின் உணர்வையும் தேவையையும் அறிந்து செயல்பட தேவை தேமுதிகவுக்கு நெருங்கிவிட்டதாகவே தெரிகிறது. மது விலக்குக்கு எதிராக தமிழகம் முழுவதும் தேமுதிக சார்பாக போராட்டம் நடத்தப்படும் என்று சில தினங்களுக்கு முன்பு பிரேமலதாவும் அறிவித்துள்ளதால் இந்த எதிர்பார்ப்பு அதிகரிக்க துவங்கியுள்ளது. விரைவில் புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு தேமுதிக பலம் பெறுமா தெரியவில்லை. ஆனால் அதற்குள் எப்படியாவது கேப்டன் உடல்நலம் தேறி தெம்பாக வந்து தேமுதிகவை தூக்கி நிறுத்துவாரா கேப்டன் என எதிர்பார்ப்பில் தேமுதிக தொண்டர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள்.